நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, தினம் தினம் திருப்பாடல் வழியாக உங்களோடு இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்வது குறித்து மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் நமக்கு தரப்படுகின்ற பதிலுரை பாடலை நாம் எடுத்து வாசித்து அந்த பதிலுரை பாடல் நம்முடைய வாழ்வுக்கு கொடுக்கக்கூடிய வழிகாட்டுதலை தாழ்ச்சியோடு இறைவனிடமிருந்து பெற்றுக்கொள்கிறோம். அது நமக்கு அறிவுறுத்துகின்றது, அது நம்மை ஆற்றுப்படுத்துகின்றது, அது நம்மை ஆளுமைப்படுத்துகின்றது, அன்பின் மக்களாய் அது நம்மை மாற்றுகின்றது. இறைவன் நம்மோடு பேசுகின்ற பொழுதெல்லாம் நமக்கு வாழ்வுக்கான செய்தியை அவர் தருகின்றார். நாம் எப்படி அவருடைய பிள்ளைகளாக அன்பிலும் அமைதியிலும் தொடர்ந்து நாம் வாழ வேண்டும், நல்ல வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் இறைவன் நம்மோடு இறை வார்த்தையின் வழியாய், அவருடைய வார்த்தையின் வழியாய் பேசுகின்றார். ஆண்டவர் பேசிய போது நாம் தாழ்ச்சியோடு கேட்கிறோம், ஆண்டவர் நம்மோடு உரையாடுகின்ற போது பணிந்த உள்ளத்தோடு அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் நாம் அதற்கு பதில் கொடுப்பது மிக மிக அவசியம். அந்த பதிலைத்தான் அடையாள வடிவத்திலே பதிலுரை பாடல் என்று சொல்லி இறை வார்த்தையை நாம் வாசித்து அந்த இறை வார்த்தையையே அவருக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய பதிலாய் கொடுக்கின்றோம். இந்த பதிலுரை பாடல் என்பது திரு வழிபாட்டிலே திருப்பலியிலே பெரும்பான்மையாக திருப்பாடல்களிலிருந்து எடுக்கப்படுகின்றது. இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பதிலுரை பாடல் திருப்பாடல் 96. 96வது திருப்பாடல் அனைத்து உலகின் அரசர் ஆண்டவர் என்று பொது தலைப்பிடப்பட்டிருக்கிறது. திருப்பாடல்களிலே 90வது பாடலிலிருந்து 116வது பாடல் வரை 4வது பகுதி என்று அழைக்கப்படுகின்றது. 90வது திருப்பாடல் தொடங்கி 106வது பாடல் வரை இருக்கக்கூடிய பகுதி, திருப்பாடல்களிலே மொத்தம் 4 பகுதிகள் இருக்கின்றதல்லவா, அதிலே 4வது பகுதியாக அமைந்திருக்கின்றது. இந்த 4வது பகுதியில் அதிகமாக ஆண்டவர் அரசராக பார்க்கப்படுகின்றார், ஆண்டவர் மன்னராக பார்க்கப்படுகின்றார். இன்று நமக்கு 96வது திருப்பாடல் தரப்பட்டிருக்கிறது. 93வது திருப்பாடலை எடுத்து பார்த்தால் தலைப்பு கடவுளின் அரசாட்சி என்று இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 94வது திருப்பாடலை வாசிக்க தொடங்கினால் இங்கே அதற்கான தலைப்பு ஆண்டவரே அனைவரின் நீதிபதி என்று நமக்கு எடுத்து சொல்கிறது. 96வது திருப்பாடல் அனைத்து உலகின் அரசர் ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவரை போற்றி புகழ, அந்த அரசரை அவருடைய அரசாட்சி செயல்களுக்காக அவரை வாழ்த்தி பாட நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. 96வது திருப்பாடலினுடைய முதல் வசனமே, ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள் என்று ஆண்டவரை உயர்த்த நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. உலகெங்கும் வாழ்வோரே என்று சொல்லி எல்லா மக்களும் இங்கே ஆண்டவரை, இந்த உயிருள்ள யாவே கடவுளை போற்றி புகழ அழைக்கப்படுகின்றார்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள், அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள் என்று சொல்லி 2வது வசனம் அழைப்பு கொடுக்கின்றது. ஆண்டவருடைய பெயரை வாழ்த்துவதும் அவரை போற்றி பாடுவதும் அவர் தருகின்ற மீட்புக்காக. அவர் தருகின்ற மீட்பு என்பது மானிடரை விடுவிக்கிறது, விடுதலை தருகின்றது. தீமையிலிருந்து விடுதலை, பொய்மையிலிருந்து விடுதலை, அநீதியிலிருந்து விடுதலை, அடக்குமுறையிலிருந்து விடுதலை, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. இந்த விடுதலை தருகின்ற கடவுளைத்தான் தங்களுடைய அரசர் என்று சொல்லி இஸ்ரேல் மக்கள் போற்றினார்கள். தங்களை பார்வோனிடமிருந்து மட்டுமல்ல, பாலைவன பயணத்திலும் சரி, புதிய நாட்டுக்கு வந்தபோதும் சரி, வருகின்ற போதும் சரி, வந்த பிறகும் சரி, கடவுளே தங்களை மீட்கக்கூடிய கடவுள், வெற்றி அளிக்கக்கூடிய கடவுள் என்று சொல்லி இஸ்ரேல் அனுபவித்தார்கள். அதைத்தான் இந்த 2வது வசனம் சொல்கிறது, அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். கடவுளுடைய மீட்பு என்பது துன்பத்திற்கு ஒரு முடிவை கொண்டு வருகிறது, அடிமை வாழ்வுக்கு ஒரு முடிவை கொண்டு வருகிறது. நம்முடைய கண்ணீர், கவலை, விரக்தி, வேதனை எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை கொண்டு வருகிறது. ஆனால் ஒரு புதிய ஆசீர்வாதமான அமைதியும் அன்பும் இணக்கமும் நிறைந்த ஒரு வாழ்வை, நாட்டில் வளமான ஒரு நிலையை ஏற்படுத்துவதுதான் கடவுளின் மீட்பு செயல் என்று சொல்லப்படுகின்றது.
பிற இனத்தாருக்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்கள் இனங்களுக்கும் அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள் என்று சொல்லி மூன்றாவது வசனம் சொல்லுகிறது. எல்லா மக்களுக்கும் ஆண்டவருடைய இந்த மாட்சியும் வியத்தகு செயல்களும் அறிவிக்கப்பட வேண்டும். ஆண்டவருடைய மாட்சி என்பது அவருடைய மக்களுக்கு அவர் செய்யும் வியத்தகு செயல்களில் அடங்கியிருக்கின்றது. அந்த வியத்தகு செயல்கள் ஏதோ மக்களை ஆச்சரியப்படுத்துவதற்காக அல்ல, மக்களுக்கு நிறை வாழ்வை, உரிமை வாழ்வை, அவர்கள் சுதந்திர வாழ்வை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் செய்வதுதான் வியத்தகு செயல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. நான்காவது வசனத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் மாட்சி மிக்கவர், பெரிதும் போற்றத்தக்கவர், தெய்வங்கள் அனைத்துக்கும் மேலாக அஞ்சுதற்குரியவர் அவரே என்று வாசிக்கின்றோம். ஆண்டவர் மாட்சி மிக்கவர், பெரிதும் போற்றத்தக்கவர், எனவேதான் அவர் அனைத்து உலகின் அரசர் என்று இங்கே இந்த திருப்பாடலுக்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் போற்றுதற்குரியவர். இந்த போற்றுதல், புகழ்ச்சி, வாழ்த்து, ஆர்ப்பரிப்பு எல்லாம் யாவே கடவுளுக்கு மட்டுமே உரியது. வேற்று தெய்வங்களுக்கு இல்லை, போலி தெய்வங்களுக்கு இல்லை, மற்ற கடவுள்கள் என்று சொல்லப்படுகிற அந்த மனிதரால் படைக்கப்பட்ட அந்த சிலைகளுக்கு இல்லை. யாவே கடவுள் வாழும் கடவுள், யாவே கடவுள் வாழ்விக்கும் கடவுள், யாவே கடவுள் இருக்கும் கடவுள், யாவே கடவுள் நம்மை இயக்கும் கடவுள். எனவே அந்த கடவுள் வாழ்வு தருகின்றார். அந்த கடவுள் ஏதோ நம்முடைய காணிக்கைகளையும் பலிகளையும் படையல்களையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வெற்று தெய்வங்களை போன்று அல்ல. அந்த கடவுள் நம்மை படைக்கிறார், பராமரிக்கிறார், பாதுகாக்கிறார், நம்மை தொடர்ந்து வாழ்வித்து வழிநடத்துகின்றார். எனவேதான் அனைத்து மக்களும் அந்த ஆண்டவரை போற்ற வேண்டும், அனைத்து இனமும் அவர் ஒருவரையே உண்மை தெய்வம் என போற்றி வழிபட வேண்டும் என்று இந்த திருப்பாடலிலே அழைப்பு கொடுக்கின்றது. மாட்சியும் புகழ்ச்சியும் அவர் திருமுன் உள்ளன, ஆற்றலும் எழிலும் அவரது திருத்தலத்தில் உள்ளன என்று ஆறாவது வசனம் இங்கே நமக்கு எடுத்து சொல்கிறது. ஆண்டவர் மாட்சியும் புகழ்ச்சியும் உடையவர், ஆற்றலும் எழிலும் அவர் வாழ்கின்ற அந்த திருத்தலத்தில் இருக்கின்றது என்று இன்றைய இறை வார்த்தை நமக்கு எடுத்து சொல்கிறது. இப்படியே நாம் வாசித்து கொண்டு போவோமான, மொத்தம் 13 வசனங்கள் 96வது திருப்பாடலில் இருக்கின்றன. அதிலே 11வது வசனத்தை நாம் தொடர்ந்து நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக, கடலும் அதில் நிறைந்துள்ள யாவும் முழங்கட்டும் என்று இறைவார்த்தை சொல்கிறது. தொடர்ந்து இயற்கையும் ஆண்டவரை போற்றுவதை, படைப்பும் ஆண்டவரை போற்றுவதை 12வது வசனத்திலே பார்க்கின்றோம். வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும், காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் களிப்புடன் பாடும் என்று சொல்கின்ற பொழுது எல்லாம் அந்த ஆண்டவருக்கு, அவருடைய ஆட்சிக்கு உட்பட்டது. அவரால் எல்லாம் உயிர் பெற்றிருக்கின்றன, எல்லாமே அவரால் படைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பூ உலகம், நில உலகம் ஆண்டவருக்கே சொந்தம். விண்ணுலகம், மண்ணுலகம் அந்த ஆண்டவருக்குரியது. அந்த ஆண்டவருடைய அரசாட்சி என்று சொல்லப்படுகிற அவருடைய அன்பு உலகம் முழுவதும் பறந்து விரிந்து கிடக்கின்றது. அவருடைய பேரிரக்கம் எல்லா மக்களையும் வாழ்விக்கிறது என்பதை 12வது வசனம் எடுத்து சொல்கிறது. 13வது வசனத்திலிருந்துதான் இன்றைய பதிலுரை பாடலுக்கான பல்லவி தரப்படுகின்றது. அந்த 13வது வசனம் தான் திருப்பாடல் 96 கடைசி வசனம். ஏனெனில் அவர் வருகின்றார், மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார் என்று இறைவார்த்தை தொடங்குகின்றது. நில உலகை நீதியுடனும் மக்கள் இனங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார் என்று வாசிக்கின்றோம். இந்த 13வது வசனத்திலிருந்து தான் இன்றைய பல்லவி நமக்கு தரப்படுகிறது. மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார் என்று வாசிக்கின்றோம். இந்த நீதி தீர்ப்பு என்று சொன்ன உடனே ஒரு நீதி தலைவர், ஒரு நீதிவான், ஒரு நீதி அரசர் மக்களில் யார் குற்றம் செய்தது, யார் குற்றம் செய்யவில்லை, யாருக்கு தீர்ப்பு தண்டனையாக வழங்கப்பட வேண்டும், யாருக்கு அங்கே நீதி வழங்கப்பட வேண்டும் என்று சொல்கிற உலக பார்வையை மட்டும் நான் இங்கே பார்க்க முடியாது. நிச்சயமாக ஆண்டவர் நீதி தீர்ப்பு வழங்குவார். ஆனால் அந்த நீதியை விட மேலானது அவருடைய பேரிரக்கம், அவருடைய பெருந்தன்மை. மன்னிக்கிற கடவுள் யாவே கடவுள், வாய்ப்புகளை தொடர்ந்து வழங்குகின்றார், அறிவுரைகளை நல்குகின்றார். மீண்டும் மீண்டும் தன்னுடைய மக்கள் தன்னை நோக்கி வர வேண்டும், நல்வழியில் வாழ வேண்டும் என அழைப்பு கொடுப்பதுதான் அவருடைய நீதி. எனவே ஆண்டவருடைய நீதியை விட மேலானது அவருடைய பேரன்பு.
உலகம் பார்வையில் நீதி என்று சொல்லப்படுகிற அந்த நிலையை விட உயர்ந்தது அவருடைய பேரிரக்கம், பெரும் தன்மை, அவருடைய மன்னிக்கக்கூடிய பெரும் உள்ளம். நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார் என்றால் எளியோருக்கும், சிறுமைப்படுத்தப்பட்டோருக்கும், வாழ்விழந்தோருக்கும் வாழ்வு வழங்க ஆண்டவர் வருகின்றார் என்றுதான் முதன் முதலாக நாம் இங்கே பார்க்க வேண்டும். நீதி தீர்ப்பு என்று சொல்கின்ற பொழுது ஆண்டவர் கடன்பட்டோரையும் சிறைப்பட்டோரையும் விடுவிக்க வருகின்றார். வாழ்க்கையில் நிலம் இழந்தவர்களை, உரிமை இழந்தவர்களை உரிமை வாழ்வுக்கு மீண்டும் தூக்கி எழுப்ப ஆண்டவர் வருகின்றார். இதுதான் ஆண்டவருடைய நீதி தீர்ப்பு. இதில்தான் அவர் அரசராக, மன்னராக போற்றப்படுகிறார். எனவே மண்ணுலகுக்கு நீதி என்று சொல்லுகின்ற பொழுது, மக்கள் தன்னை நோக்கி கூப்பிடுகிற பொழுது, அதிலும் குறிப்பாக எளியோரும், ஏழைகளும், ஆதரவற்றவர்களும், அநாதைகளும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது, அவருடைய குரலுக்கு செவி கொடுத்து வாழ்வு தர ஆண்டவர் வருகின்றார் என்பதைத்தான் மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார் என்று இன்றைய பல்லவியிலே நாம் பார்க்கின்றோம். இந்த 96வது பாடலினுடைய 13 வசனங்களையும் நாம் சிந்திக்கின்ற பொழுது ஒரு சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் மிக மிக ஆழமாய் பதிந்திருக்க வேண்டும். கடவுள் அன்பின் கடவுள். ஆனால் அந்த கடவுள் உறுதியாய் நம் வாழ்வின் நன்மை தீமைகளை இறுதியாக, நம் வாழ்வினுடைய நிறைவாக பார்த்து நமக்கு தீர்ப்பு வழங்க வல்லவர். அரசன் அன்று கொல்வான், தெய்வம் நின்று கொல்லும் என்று சொல்வார்கள். இந்த கொல்லும் எனப்படுகிற வார்த்தை விவிலிய கடவுளுக்குரிய வார்த்தை அல்ல. ஆனால் அழிவு, துன்பம், தண்டனை, இந்த மந்திரங்களை விட விவிலிய கடவுளுடைய, யாவே கடவுளுடைய, தந்தை கடவுளுடைய மனமும் இதயமும் அன்பும் இரக்கமும் நிறைந்தது அதை நமக்கு வழங்க வருகின்றார். எனவே அந்த கடவுளுடைய வார்த்தைகளை நாம் ஏற்று அவருடைய வழிகாட்டுதலை பெற்றுக்கொண்டு ஆண்டவர் நல்வழிப்படுத்தக்கூடிய அந்த தருணங்களை எல்லாம் நன்றியோடு ஏற்றுக்கொண்டு இறை வார்த்தைக்கு நம்முடைய வாழ்வை உட்படுத்துவோம். இறைவன் தருகின்ற அந்த பாதையில் வழி நடப்போம். இப்பொழுது நாம் அனைவரும் இணைந்து என்னுடைய பதிலுரை பாடலுக்கான பல்லவியை சொல்லுவோம். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். ஆமேன்.